நாடாளுமன்ற மழைக்கால போது மக்களவை உறுப்பினர்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு அவைகளின் நடவடிக்கைகளை ஒலிக்கருவி மூலம் கேட்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக இரு அவைகளின் கூட்டமும் வெவ்வேறு நேரத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களவை உறுப்பினர்களில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு மக்களவையிலும் நூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு பார்வையாளர்கள் பகுதியிலும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மற்ற உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாநிலங்களவை உறுப்பினர்களில் அறுபது உறுப்பினர்களுக்கு அவையிலும் உறுப்பினர்களுக்கு பார்வையாளர்கள் பகுதியிலும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திரையில் காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் போதிய இடைவெளியில் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் அனைத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பரிசோதனை செய்யப்படும் என்றும் கூறினார் மேலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்படும் என்று தெரிவித்தார் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்பவர்கள் குறித்து மொபைல் செயலி மூலம் பதிவு செய்யப்படும் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் பதினான்காம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது